அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயும் மருத்துவம் சார்ந்த பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். ஆனா அதை எங்க யார்கிட்ட கேக்குறதுங்கிற தயக்கமும் இருக்கும். இனிமே அந்த கவலையே வேணாம். இந்த புத்தாண்டு 2022 இருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை நம்ம சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல தினமும் மாலை 6 மணிக்கு குட் ஈவினிங் டாக்டர். இந்த ஷோல உங்க மருத்துவம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய்களுக்கான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க வருகிறார் டாக்டர் ராஜேஷ். வணக்கம். நம்ம உடம்புல யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கக்கூடிய நிலைமை நம்மள பல பேருக்கு இருக்கு. இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய பலவிதமான வியாதிகள்ல ஒரு முக்கியமான ஒரு இது பாத்தீங்கன்னா கவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கவுட் அப்படின்றது என்னன்னா, இந்த உடம்புல வந்து யூரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு உப்பு இருக்கு. அந்த உப்பு வந்து தசைகள்லயோ இல்ல ஜாயிண்ட்ஸ்லயோ போய் கிறிஸ்டலைஸ் ஆகும், அதாவது படியும். அது படிஞ்சு உள்ளுக்குள்ள ஒரு வீக்கம் வலியெல்லாம் ஏற்படுத்தும். இது பேர் தான் கவுட் அப்படின்னு சொல்றது. இதுல முக்காசி பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பிளட்ல இருக்கிற யூரிக் ஆசிட் அளவு வந்து அதிகமா இருக்கும். பட் ஒரு சில பேருக்கு வந்து அது நார்மல்ல கூட இருக்கும். அதனால இது போய் அந்த படியறது தான் அதுக்கு காரணம். அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் ஜெனட்டிக், அதாவது மரபு வழியா கூட இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆவறது, இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் வரக்கூடிய விஷயம் தான் அந்த கவுட் அப்படின்றது. இதுக்கான சிம்டம்ஸ் வலியா தான் இருக்கணுமா? இது எந்த இடத்துல வரும் டாக்டர்? இதுக்கு மெயினா சிம்டம்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிகுறிகள் என்ன வரும்னா, கால் கட்ட விரல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மேல்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு வலி மாதிரி ஏற்படும். அந்த வலியோட சேர்த்து வீக்கம், செவப்பாகுது, ரெட்னஸ் சொல்லுவாங்க. அந்த இடம் செவப்பாயிட்டு வீங்கிடும். எந்த அடியெல்லாம் பெருசா சொல்ற அளவுக்கு எதுவும் பட்டிருக்காது. திடீர்னு தான் ஏற்படும் அந்த மாதிரி, இல்ல ஏதாவது குத்துனா மாதிரி எதுவுமே இருக்காது. சடனா ஏற்படக்கூடியது இதான் அந்த கிளாசிக்கா வரக்கூடியது அப்படின்றது. இதை தவிர பாத்தீங்கன்னா வேற ஜாயிண்ட்ஸ்ல கூட, ஆங்கிள் இல்ல நீ இந்த மாதிரி ஜாயிண்ட்ல கூட அந்த மாதிரி வலி வரலாம். பட் இது வந்து ரொம்ப டிப்பிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த கால் கட்ட விரல் கிட்ட வரக்கூடிய அந்த வலி தான். அது பாத்தீங்கன்னா திடீர் சடனா ஏற்படும். இது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுல. இதை தவிர இந்த டிஷ்யூஸ்ல, வேற டிஷ்யூஸ்ல எல்லாம் கூட அது வந்து படியும், அந்த கிறிஸ்டலைஸ் ஆகும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி காதுல இருக்கிற இந்த ஏரியால, அந்த ஹெலிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கூட அது படிஞ்சதுன்னா அது பேர் டோஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிறிஸ்டல்ஸ் அந்த இடத்துல போய் படியிருது. அது சம்டைம்ஸ் வலி இல்லாம கூட இருக்கும். இதை கண்டுபிடிக்க என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்? இதுக்கு டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா தெரியணும்னா அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள இருந்தோ இல்ல அந்த தசைக்குள்ள இருந்தோ அந்த கிறிஸ்டல்ஸ் எடுத்து பார்த்து அது வந்து யூரிக் ஆசிட் கன்ஃபார்ம் பண்றது அதுக்கு கன்ஃபார்மான டெஸ்ட். பட் அதை தவிர இது இந்த சிம்டம்ஸ் வச்சு சொல்லிக்கலாம். அப்புறம் பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவுக்கு இந்த கவுட் தான் அப்படின்றதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு கிளினிக்கல் டயக்னோசிஸ்ன்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கு ஏற்பட்டவங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை, ஒன்று ரெண்டு தடவை இந்த மாதிரி வந்திருக்கலாம். இதே போல வலி சடனாக வரும், அப்புறம் சரியாயிடும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருக்காது, திடீர்னு ஏற்படும். இது ஒரு இது. அப்புறம் இந்த சொல்லக்கூடிய இடங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஏற்படுறவங்களையும் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேட்டீங்கன்னா, ஒன்று ஓவர் வெயிட்டு, ரொம்ப நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருப்பாங்க. அப்புறம் ஆல்கஹால் நிறைய யூஸ் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் அண்ட் பேவரேஜஸ் அதிகமான சுகர் போட்டு சாப்பிடக்கூடிய சில ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னா. அப்புறம் இன்னொன்று மெட்டபாலிக் சிண்ட்ரோம், அது நிறைய அந்த கொலஸ்ட்ரால் நிறைய, அப்புறம் பிபி சுகர் இது எல்லாமே இருக்கக்கூடியவங்க, வெயிட் ஜாஸ்தி, இது பேர் வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வரக்கூடிய சான்சஸ் அதிகம். இதை தவிர அது ஜெனட்டிக், அதாவது மரபணு வழியாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி இவங்களோட எல்லாத்தையும் வச்சு பார்த்து பண்ணுறது அந்த கிளினிக்கல் டயக்னோசிஸ். அதுலேயும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அது கவுட் தான் அப்படின்றது. அதாவது டெஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, வேற ஏதாவது வகையான ஆர்த்ரைட்டிஸ், வேற ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ இல்லை வேற எதனா ஜாயிண்ட் சம்மந்தப்பட்டது இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு அது தனியாக வேற டெஸ்ட்டும் பார்ப்பாங்க யூஸ்வலி இந்த மாதிரி இருக்கும்போது. இந்த யூரிக் ஆசிட்னால பெரிய பாதிப்புகள் ஏதாவது ஏற்படுமா இந்த வலியை தவிர? இதுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப மைல்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெருசா ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. பட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியவங்களுக்கு, பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து யூரைட் நெஃப்ரோபதின்னு ஒண்ணு, கிட்னில சடனா அதோட செல் பாடு வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்ஸ்குள்ள வந்து இது நிறைய அந்த சேர்ந்து ஜாயிண்டே வந்து டேமேஜ் ஆகலாம், அது ஒண்ணு. இது மாதிரி சில விஷயங்கள்லாம், சில பேருக்கு அந்த யூரிக் ஆசிட் அதிகமான யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு கூட ஃபார்ம் ஆகும், கிட்னில வந்து யூரிக் ஆசிடோட கல் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் காம்ப்ளிகேஷன் சொல்லலாம். இந்த பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி இருக்கும் டாக்டர்? ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து அந்த நேரத்துக்கு, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் தடவை தான் ஒருத்தருக்கு வருது அப்படின்னும் போது
அந்த நேரத்துக்கு வலி கண்ட்ரோல் பண்றதுக்கு வீக்கம் கண்ட்ரோல் பண்றதுக்கான மெடிசின்ஸ் யூஸ் பண்றது தான் என்எஸ்ஏடி அப்படின்னு எனப்படும் வகையான அந்த ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் கால்சிகைன் இப்படி இல்லைன்னா ஸ்டீராய்டு, இது மாதிரி சில மெடிசின்ஸ் அது ஆளுக்கு ஏற்றபடி இந்த பேஷண்ட்க்கு ஏற்றபடி நம்ம யூஸ் பண்றது தான். அந்த பெயினுக்கும் ஏற்றபடி எடுத்தோடனே யூரிக் ஆசிட் குறைக்கிறதுக்கான மெடிசனும் கொடுக்கறது கிடையாது. ஒன்னு ரெண்டு தடவைக்கு வருது, இல்ல ஆல்ரெடி ஸ்டார்டிங்லயே யூரிக் ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு அதை குறைக்கிறதுக்கான மெடிசின்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து யூஸ்வலி ஃபர்ஸ்ட் டைம்க்கெல்லாம் தேவைப்படுறதுல, ரெண்டு மூணு வாட்டி வருது இல்ல பிளட்ல ஃபர்ஸ்ட் டைமே யூரிக் ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் போது அந்த மாதிரியான மெடிசன் யூரிக் ஆசிட்டை குறைக்கக்கூடிய மெடிசின்ஸும் யூஸ் பண்றது. இந்த அலோபியூரினால் ஃபெபுக்ஸோஸ்டாடிபின்ல பல வகையான மெடிசின்ஸ் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்றது. இது வராம தடுக்கிறது எப்படி டாக்டர்? தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கவுட்டுக்கு வந்து அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி வரக்கூடியது அந்த அட்டாக்ஸ் ஆஃப் கவுட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நான் வெஜிடேரியன் இன்க்ளூடிங் சீ ஃபுட்ஸ் எல்லாம் அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆல்கஹால் முக்கியமாக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த ஸ்வீட் அண்ட் பேவரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தித்திப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வந்து ட்ரிங்க்ஸ் அது அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் டயட்ல ஆயிலும் கம்மி பண்ணிடணும். அப்புறமா சில டயட்லாம் பார்த்தீங்கன்னா சில வெஜிடேரியன் டயட் இருக்கு அதுலேயும் வந்து பியூரின்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அந்த பியூரின்றது தான் அதுக்கப்புறமா வந்து யூரிக் ஆசிடா அதில் உள்ள பாடியில் எதுவாகுது, அந்த பியூரின்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சில பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ன்ற பட்டாணி இல்லைன்னா காலிஃப்ளவர் ஒரு சில கீரை வகைகள் இந்த மாதிரி இதுலலாம் வந்து அது அதிகமாக இருக்கும். பட் அதெல்லாம் வந்து உடனே ரொம்ப கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுன்ட்டு இல்லை, லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஸ்டடிஸ் படி பார்த்தீங்கன்னா அது வந்து லிமிட்டட் யூஸில் அது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வர்றதில்லை. பட் கம்மி பண்ணிடணும், அது ஆயில் கம்மி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சுகர் இருந்தால் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும், கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும், வெயிட் ஓவர் வெயிட்டாக தான் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். பிபி அதிகமாக தான் அதை கண்ட்ரோல் எல்லாம் மற்ற இதோட சேர்ந்த மாதிரி வேறு என்னெல்லாம் இந்த மாதிரியான வியாதிகள் இருக்கோ அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் அதிகமாக எடுத்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாட்டர் நிறைய இருந்தால் அது கிறிஸ்டலைஸ் ஆகாது, தண்ணி உடம்புல தண்ணி நிறைய இருந்தால் நிறைய எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு தண்ணி நிறைய குடிக்கணும். 8 கிளாஸஸ்னாலும் சரி அது அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி நேச்சுரல் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய வைட்டமின் சி நிறைய எடுத்துக்கலாம். காஃபி கூட ஓரளவுக்கு வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்ன்ற மாதிரி தான் ஸ்டடிஸ் இருக்கு, கொஞ்சம் அது இந்த கவுட்டை வந்து குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி. இவ்வளவு நேரமா யூரிக் ஆசிட் நம்ம உடம்புல அதிகமாச்சுன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதே மாதிரி உணவு கட்டுப்பாடுகளை பத்தியுமே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.